இந்த ஷெட்டில் நம்ம இப்போ 120 தாய் முயல்கள் வச்சுருக்கோம். அதுக்கான மேல் ரேபிட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். மேக்ஸிமம் ஒயிட் ஜெயின் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் சோவியட்ஸின்ஸ்லாம் இருக்குது, கிரே ஜெயின்ட் இருக்குது. இந்த மூணு வெரைட்டி தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். குதிரை மசால் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் நம்மகிட்ட வெளி மசால் இருக்குது. அப்புறம் முருங்கை அகத்திலாம் இருக்குது. அது இல்லாமல் குட்டை நேப்பியர் இருக்குது, கோயஃபஸ் 31 இருக்குது, மல்பெரி நம்மகிட்ட இருக்குது. இது இல்லாமல் சவுண்டல் இருக்குது. இதெல்லாமே கலந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அனிமல்ஸ் நம்மளே ஹேண்டில் பண்ணுறது, ஸ்டன்னிங்லேருந்து நம்ம ஸ்லாட்டர் பண்ணுற வரைக்கும் அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நோய் மேலாண்மை ஆகட்டும், அப்புறம் நம்ம தீவனம் கொடுக்குற முறையாகட்டும், கேஜஸ்ஸு, ஷெட்டு போடுறது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு செலவுங்கிறது ஆகிட்டே தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஷெட்டில் வைக்கும் போது 7 லட்சம் 8 லட்சம் வரைக்குமே செலவாச்சு. இந்த ஷெட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஒரு 10 லிருந்து 1 இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளோட சேல்ஸை பார்க்கறதுக்கு. குட்டி போடுறாங்கன்னா குறைஞ்சது 6 லிருந்து 12 வரைக்கும் முயல்கள்ங்கிறது குட்டி போடுவாங்க, அவங்களோட தரத்தை பொறுத்து. கோழி ஆடு அந்த இறைச்சியில் இருக்கிறத விட நம்மளோட முயல் இறைச்சியில் புரதத்தோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ராபிட் பிளட்டும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால உங்களுக்கு ஹேர் ஃபால்ங்கிறது உடனே வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால தான் உடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியுது. பண்ணைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பண்ணைக்கு வந்திருக்குங்க. வெண்குழலி முயல் பண்ணை. இந்த முயல் பண்ணையை நடத்துகிறது வந்து ஒரு யங்ஸ்டர், ஒரு பெண்மணி அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் ரொம்பவே நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில். கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஓரியன்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், என்னோடய பேர் புவனேஸ்வரிங்க. நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெருந்துறை ஈரோடு மெயின் ரோட்டில் கதிரம்பட்டி, மேட்டுக்கடைக்கிட்ட கதிரம்பட்டி இருக்குது. அங்கே வந்து நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம், வெண்குழலி முயல் பண்ணை அப்படின்னு வச்சுருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுதுங்க சார். 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே மேடம், இப்போ நம்ம ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க நீங்கள், அதை பார்த்தோம். இப்போ நம்ம ஃபார்மோட அளவு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாம? ஃபஸ்ட்டு ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா 40x21 அப்படின்ட்டு 30 பேரண்ட்டு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த க்ரோயர் கேஜ் போட்டு நம்ம அதில் வச்சுட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டு 90x27ங்க. இந்த ஷெட்டில் நம்ம இப்போ 120 தாய் முயல்கள் வச்சுருக்கோம். அதுக்கான மேல் ரேபிட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் க்ரோயர் கேஜஸும் போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபார்மில் 120 தாய் முயல்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம இனிஷியலாகவே எந்த அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க மேடம் நம்ம ஃபார்மை? நம்ம முயல் வளர்க்குறோம், ஒரு ஃபார்மாக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முயல் வளர்க்குறதுக்கான பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே நம்ம பயிற்சி எடுக்கிற இடத்துலயே நமக்கு மினிமமாக 1 இல்லை 2 அப்படிங்கிறது நமக்கு தருவாங்க முயல்கள். ஓகே, அதை வச்சு நம்ம வளர்த்தி அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால எவ்வளோ வச்சு ஹேண்டில் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எத்தனை முயல்கள் வரைக்கும் வளர்த்தலாம்னு நம்மளே முடிவெடுத்துக்கலாம். ஓகே, அது நம்மளை பொறுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போய்க்கலாங்க. சரி, ஓகே மேம். மினிமம்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க? 2 இல்லை 3. ஓ, அந்த மாதிரி மினிமம் சொல்கிறீங்க. ஆனால் அதிகமாக எடுத்தோன்னா 50 அந்த மாதிரி ரேஞ்ச் போக வேண்டியதில்லை. மினிமமே 4-5ங்கிறதவே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் 2 இல்லை 3 வச்சு வளர்த்துங்க அப்படிங்கிறத சொல்லணுங்க. அதை வளர்த்தி அது ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது அடுத்து ஒரு 10, 20, 50 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் போய்க்கலாம். சரி மேடம், என்னென்ன வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கிறோம்? 120 எவ்வளோ எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம டிவைட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒயிட் ஜெயின் இருக்குது, மேக்ஸிமம் ஒயிட் ஜெயின் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் சோவியட்ஸின்ஸ்லாம் இருக்குது, கிரே ஜெயின் இருக்குது. இந்த 3 வெரைட்டி தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். ஓகே, 3 வெரைட்டி வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. இந்த மூணுமே ஈக்குவலாக பேலன்ஸாக நம்ம வளரும் தன்மை இருக்குங்களா, இல்லை அது ஏதாவது ஸ்பெஷலாக இதுக்காக மட்டும் நம்ம வளர்த்திட்டு இருக்கோமா இந்த 3? அப்படின்னு இல்லைங்க சார், முயல்கள் பொறுத்தளவு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்தளவு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம கொடுக்குற ஃபீடு பொறுத்து தான் எல்லாமே. ஓகே, சரிவிகித உணவுங்கிறது நம்ம கொடுக்குறோன்னா எல்லாமே ஈக்குவலாக வெயிட் கெயின்ங்கிறது நமக்கு வரும். எல்லா வெரைட்டிஸ்லையுமே வருது? ஓகே ஓகே. மோஸ்ட்லி இந்த பண்ணைகள்னாவே இந்த ஒயிட் கலரில் இருக்கிற முயல்கள் தான் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் கேட்டோம். அப்படின்னு இல்லைங்க சார், எல்லா முயல்களுமே நம்ம வளர்த்தலாம். சோவியட்ஸின்ஸ்லாம், கிரே ஜெயின்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸை காப்பாற்றுறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு பண்புகள்னு சொல்லுவாங்க. அதோட குட்டியை அது காப்பாற்றுறது,
வெயிட் அதிகமாக வர்றது, நோய்வாய்ப்படுறது குறைவு, இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பிரித்து சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வச்சுருக்கிற இடம் அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டிங்ஸில் நம்ம வச்சுருக்கோம்னா எந்த ப்ரீடு வேணால் நம்ம வளர்த்தலாங்க. ஓகே மேடம், கண்டிப்பாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ நம்ம இந்த 120 முயல்கள் அப்படி இந்த தாய் முயல் இருக்குன்னா இதுக்கான நம்ம ஃபீடு கரெக்டாக கொடுக்கணும். எந்த மாதிரி முறையில் இதுக்கு ஃபீடெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் நாம? சார், பசுந்தீவனம், அடர்த்தீவனம், உலர்த்தீவனம் அப்படிங்கிறது கொடுக்கலாம் மூணு விதமாக. பசுந்தீவனம்னு பார்த்திங்கன்னா இந்த கிரீனரிஸ், புல் வகைகள், மர வகைகள், செடி வகைகள், கீரை அந்த மாதிரி கொடுக்கறது. ஓகே, அடர்த்தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸுங்க, குச்சி புண்ணாக்குன்னு நம்ம சொல்லுவோம், அது கொடுக்கறது. இல்லைன்னா அந்த தவிடு, சோளம் இந்த மாதிரி ரேஷியோ படி எடுத்து அதை கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா உலர்த்தீவனம்னா கடலைக்கொடி, அப்புறம் காராமணி, இந்த மாதிரி செடி வகைகள், கொடி வகைகள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உலர்த்தி அதை கொடுக்கறது. இந்த மூணு விதமாக நம்ம ஃபுட்டுங்கிறது கொடுக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை மசால் கொடுத்துட்ருக்கேன். குதிரை மசால் நம்ம விளைவிக்கலை, வெளியிலேருந்து வாங்கி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். குதிரை மசால் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் நம்மகிட்ட வேலி மசால் இருக்குது, அப்புறம் முருங்கை அகத்தியெல்லாம் இருக்குது, அது இல்லாமல் குட்டை நேப்பியர் இருக்குது, கோயஃபஸ் 31 இருக்குது, மல்பெரி நம்மகிட்ட இருக்குது, இது இல்லாமல் சவுண்டல் இருக்குது, இதெல்லாமே கலந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அடர் தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் நான். முயல்களுக்குன்னே தனியாக தீவனம் கிடைக்கிது, அதை நம்ம வாங்கி போட்டுறோம். உலர் தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கொடி, இந்த காராமணி, இது கிடைக்கிறப்போ அந்த சீசனுக்கு தான் கிடைக்கும், அப்பப்போ தான் நான் போட்டுட்ருக்கேன், அதை ரெகுலராக என்னால் கொடுக்க முடியறதில்லை. ஓகே, எல்லாமே நம்ம இங்கே வளர்த்திட்டு இருக்கோம். குதிரை மசாலா மட்டும் ஏன் நம்ம வெளியே இருந்து வாங்கிட்டு இருக்கோம்? குதிரை மசால் நான் இன்னும் நம்மளோட மண்ணுக்கு ட்ரை பண்ணலைங்க. ஓகே, ஒவ்வொரு மண்ணுக்கு தான் வரும், வறண்ட மண்ணுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. மற்றதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்கேன், ஒரு 3-4 months தான் ஆச்சு, அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அடுத்த குதிரை மசாலோடது வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட கோ ஃபார்மர்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஃபார்மில் அதெல்லாம் அவங்க போட்டு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கான டைம் கிடச்சிது, அவங்க பண்ணிட்டாங்க. நான் இந்த பசுந்தீவனமே இப்போ தான் பண்ணி அது கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் அடுத்த ஸ்டேஜாக குதிரை மசாலும் நான் வந்துட்டு போட்டு நம்ம இடத்துலேயே கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலான்ட்டு இருக்கேனுங்க. ஓகே மேடம், இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது நம்ம எத்தனை நம்ம ட்ரைனிங் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க, இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங், ரிசர்ச் சென்டரில் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம எவ்வளோ தேவையான குவான்டிட்டிங்க அவங்க கொடுத்தாங்க, நம்ம ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா இவ்வளோ மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு கொடுக்குற ஏதோ அளவுகள் இருக்கா? நாம் எத்தனையில் ஆரம்பித்தோம், இப்போ எப்படி க்ரோத் பண்ணி வந்தோம் நம்ம? நான் ட்ரைனிங் எடுத்தது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மண்ணூனூர்லிங் SRRC, அதாவது தென்மண்டல ஆராய்ச்சி மையம். கொடைக்கானல் எல்லாம் ஆட்டுப்பண்ணைன்னு சொல்லுவாங்க, அங்கே முயல்களுக்கான ஆராய்ச்சி மையமும் இருக்குது. அங்கே போகணுன்னா 3 தங்கி நம்ம பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அனிமல்ஸ் நம்மளே ஹேண்டில் பண்ணுறது, ஸ்டன்னிங்லேருந்து நம்ம ஸ்லாட்டர் பண்ணுற வரைக்கும் அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நோய் மேலாண்மை ஆகட்டும், அப்புறம் நம்ம தீவனம் கொடுக்குற முறையாகட்டும், கேஜஸ்ஸு, ஷெட்டு போடுறது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம ட்ரைனிங் முடிச்சு வரும்போது அங்கே இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து ஒன்றோ இல்லை ரெண்டோ அந்த மாதிரி நமக்கு அனிமல்ஸ் தருவாங்க. அப்போதைக்கே அதிகமாக இருக்குன்னா அதிகமாக அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வேணும், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னா அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் நம்ம பண்ணிட்டோம், ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சீனியாரிட்டி படி நமக்கு அனிமல்ஸ் தருவாங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்தவங்கெல்லாம் அனிமல்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வர அனிமல்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து சீனியாரிட்டி படி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கிருந்து வாங்கிட்டு வரும்போது தாய் முயல் மாதிரி கொடுப்பாங்களா, அல்லது குட்டிகள் அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்பாங்க? இல்லை, தாய்கிட்ட இருந்து பிரித்த குட்டி முயல்கள் வீனஸ் ஸ்டேஜில் தான் தருவாங்க. அடல்ட்டு நமக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீனஸ்லேயே அவங்க வெளியில் தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் நமக்கு அது மேட்டிங் விடுற அளவுக்கு அதோட டைம் வர்ற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு இந்த டைமில் தான் மேட்டிங் விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. முயல்களை பொறுத்தளவு எப்போ வேணால் நம்ம மேட்டிங் விடலாம், அந்த 6 அப்புறம், 6 அப்புறம் தான் விடணும் நம்ம. ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ குட்டிகள் அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம்? இப்போ நம்ம ஒரு தாய்மையில் நம்ம மேட்டிங் விடுறோம் அப்படின்னா மேட்டிங் ஆகிட்டு 30வது அவங்க குட்டிங்கிறது போடுவாங்க. அதாவது 30 32 ஆகலாம், இல்லை 28வது போடலாம். 30 நம்ம வச்சுக்கிறோம் கான்ஸ்டண்ட்டாக. ஓகே, குட்டி போடுறாங்கன்னா குறைஞ்சது 6-12 வரைக்கும் முயல்கள்ங்கிறது குட்டி போடுவாங்க, அவங்களோட தரத்தை பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம ஒரு முயல் வச்சுருக்கோம், ஒரு 4-5 வச்சுருக்கோம்னா அவங்க குட்டி போடுறது குறைஞ்சிரும், எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிரும். அப்போ நம்ம புதுசாக தாய் முயல்களை மாற்ற வேண்டி வரும், நம்ம ஃபார்ம் படி நம்ம இண்டஸ்ட்ரியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது. ஓகே, அந்த குட்டி போடுறாங்கன்னா அவங்கள வந்து நம்மளோட ஃபார்மில் 35-40 நான் பிரிச்சிருவேன். அம்மாட்ட இருந்து தனியாக வீனர் கேஜில் நான் வைக்கிறேன். ஸோ அவங்கள வந்து அடுத்து க்ரோயர் கேஜுக்கு மாற்றுவேன். அவங்க 90-100 அவங்கள நான் கட் பண்ணி மீட்டாக மாற்றிடுவேன். ஓகே, இப்போ நம்ம
வாங்கிட்டு வரது 35 days தான் வாங்கிட்டு வருவோம். அப்படின்னு கிடையாது, 35 days அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அங்கே பொறுத்தளவு 42 days தான் அம்மாட்ட இருந்தே அவங்க பிரிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, 42 days பிரிக்கிறாங்க. அது 50 or 60 days கூட இருக்கலாம். நமக்கு எந்த ஏஜ்ல கிடைக்குதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா நமக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அதோட டேட் ஆஃப் பர்த், அதோட நம்பர்ல இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. அதை நம்ம வச்சுதான் மெயின்டைன் பண்ணிக்கணும். இவ்வளவு நாள் கழிச்சுதான் நம்ம மீட்டிங் விடணும்னு. ஸோ அதுக்கிடையில அவங்கள கரெக்டான தாயா நம்ம மாத்தணும். நல்ல உணவு கொடுத்து அவங்கள கரெக்டாக கொண்டு வரணும் நம்ம. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து முயல்கள்னாவே கேஜ் முறையில் தான் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேஜ் செட்டப்பு என்ன சைஸில் நம்ம நம்ம ஃபார்மில் வச்சுருக்கோங்க? தாய் முயல்களுக்கு தனியாக, அப்புறம் ஆண் முயல்களுக்கு தனியாக, அப்புறம் குரோயருக்குன்னு தனித்தனியாக நான் வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஒரு முயல் வளர்த்தி அது ஓகேவா இல்லையான்னு பார்த்து அது கூட குறைய அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நான் இங்கே கேஜஸ்ங்கிறது போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வளர்த்தும் போது உங்கள் ஏரியாவுக்கு, உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஷெட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த அனிமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அளவுங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னா, ஒரு முயல் வளர்த்துறோம் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ ஹைட்டு வித்து இருக்கணும் அப்படின்னா என்ன சைஸ் சொல்லுவீங்க? ஹைட்டு வேணால் சொல்லலாங்க சார், வித்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ குறைஞ்சது 2 feet நிலத்துலேருந்து மேலே நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா அவங்களோட புழுக்கை யூரின்லாம் கீழே போகுது, அதுவே அவங்கள தாக்கக்கூடாது அந்த நெடி அப்படிங்கிறதுனால. அப்புறம் கீழே காத்தோட்டம் நல்லா போகணும். அந்த காற்று நல்லா போனால் தான் அந்த ஸ்மெல்லாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது வெளியில் கொண்டு போயிடும். ஓகே ஓகே. அதனால தான் நம்ம கீழே தரைமட்டத்திலிருந்து 2 feet குறைஞ்சது நம்ம மேலே வச்சு கேஜஸ்ங்கிறது நம்ம வைக்கணும். ஓகே ஓகேங்க மேடம். கொடுக்கக்கூடிய ஃபீடாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற பார்த்தோம்னா நம்ம எந்த அமௌண்ட் சொல்லுவோம் நாம? நான் வந்து ஒரு நேரம் பசும் தீவனம், ஒரு நேரம் வந்து அடர் தீவனம் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கணுங்க. பசும் தீவனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மற்ற எல்லாமே காலையில் நேரம் பசும் தீவனம் வச்சுருவேன், நைட்டு வந்து அடர் தீவனம் வச்சுருவேன். இடையில பார்த்தீங்கன்னா இந்த எலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது காலையில் நேரம் நான் அடர் தீவனம் வச்சுருவேன், நைட்டு பசும் தீவனம் வச்சுருவேன். இப்போ வெயிலெலாம் அதிகமாக இருக்குன்னா காலையில் தான் பசும் தீவனம் வைக்கணும். ஏன்னா அதுலேருந்து அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும், கொஞ்சம் ஹீட் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுனால. இது நம்ம வளர்த்துற போது நம்மளோட அனுபவத்தில் நம்மளோட கிளைமேட்டை பொறுத்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து தண்ணி கேட்டிங்க. தண்ணி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிப்பிள் சிஸ்டம் தான் போட்டிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர்ற மாதிரி. அதை மெயின் டேங்க்லேருந்து சப் டேங்க் ஒன்று வச்சு, சப் டேங்க்லேருந்து நிப்பிள்ஸ் மூலமாக எல்லா முயல்களுக்குமே போகிற மாதிரி பைப்லைன்ங்கிறது நான் கொடுத்துருவேன். இதனால் என்னென்னா எப்போ வேணாலும் அவங்களுக்கு தண்ணிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக. நம்ம தீனி கூட ஒரு 2 or 3 hours வைக்காம விட்டோம்னா பிரச்சனை இல்லை. தண்ணி எப்போவுமே அவங்களுக்கு இருக்கணும். அவங்களோட பாடி ஹீட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த நிப்பிள் சிஸ்டம் மூலமாக வைக்கும்போது அதில் தூசிகள் விழுகாது. அது ஒரு பாத்திரத்தில் வச்சு அவங்க தட்டி விடுறாங்கங்கிற பிரச்சனை நமக்கு வராது. வராது. எப்போவுமே தண்ணி அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும், சுத்தமான தண்ணியாகவும் கிடைக்கும். இப்போ இந்த நிப்பிள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த கோழி பண்ணையில் தான் அதிகமாக நம்ம பார்ப்போம். இப்போ முயல் பண்ணையிலாவே இந்த மாதிரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை நாம வந்து இது டெடிக்கேட்டாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமா? எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியலங்க சார். இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இந்த கோழி வளர்த்துனவங்க தான் முயலும் வளர்த்துறாங்கங்கும் போது அவங்களுக்கு அந்த தண்ணி பார்த்ததுனால இதில் அவங்க செட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு நிப்பிள்ஸ் போட்டால் அது கரெக்டாக குடிக்குமா, இந்த வளர்த்துறவங்களுக்கே அந்த டவுட் இருக்குது. இன்னும் அவங்க அதுக்கு மாறலை. கண்டிப்பாக. ஆனால் இது வந்து ரொம்ப குறைவான அளவு அமௌண்ட்டு தான் எடுக்கும். இதை மாற்றிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. சுத்தமான தண்ணிங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே கிடச்சிட்ருக்கும். ஓகே மேடம். இப்போ இதிலிருந்து வந்து குட்டிகள் வரும்போது அதுகளுக்கு தேவையான வாட்டருங்கிறது சோர்ஸ் எப்படி கிடைக்குங்க? குட்டி அவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் அம்மாவோட தான் பால் தான் குடிப்பாங்க. அதுக்கப்புறமும் அம்மாவோட பால் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம குட்டியோட சைடும் நிப்பிள் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. முயல் பொறுத்தளவு ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ குட்டி அதே மாதிரி அவங்க வளரும் போது எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட தண்ணி குடிக்கிற இடம் நிப்பிள்ஸ் அதை பார்ப்பாங்க. அவங்க அதில் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் நம்ம யாருக்கும் பழக்க வேண்டியதில்லை, அவங்களே எல்லாம் பழகிக்குவாங்க. சூப்பருங்க. ஸ்டிங் ஸ்டேஜ்னா நம்ம எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஒரு முயலுக்கு, ஒரு ஆண் முயலுக்கு எத்தனை பெண் முயல்கள் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நான் என்னோட ஃபார்மில் வந்து ஒரு ஆண் முயலுக்கு 4 அந்த மாதிரி ரேஷியோவில் 1:4. ஆமாம். ஓகே ஓகே மேடம். இப்போது அந்த குட்டிகள் வர வரைக்கும் அந்த மேட்டிங் ஆனதுக்கப்புறம் பிரித்து வச்சுருவீங்களா? இல்லை, ஆண் முயல் தனியாகவும் பெண் முயல் தனியாகவும் தான் நம்ம வளர்த்துறோம். ஓகே. ஸோ பெண் முயல்கள் ஆண் முயல்கள் மேட்டிங் ஆனதுக்கப்புறம் பெண் முயல்களோட கூண்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க
அவங்களோட பிரசவ காலம் முடிஞ்சு குட்டியெல்லாம் போடுறாங்க. குட்டியும் அம்மாவும் ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்க கூட நான் நம்மளோட ஃபார்ம்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி 35 டேஸ்ல இருந்து 40 டேஸ் வரைக்கும் அம்மா கூட தான் இருப்பாங்க. அம்மா கூட இருக்கும்போதே அவங்க பசுந்தீவனமாகட்டும் பெல்லட்டாகட்டும் சாப்பிட்டு பழகிடுவாங்க. 30 டேஸ்க்கு மேல எல்லாமே சாப்பிட்ருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் நான் 35 டேஸ் இல்லை 40 டேஸ்ல பிரிக்கும் போது தனி கேஜுக்கு அவங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு தனியாக நம்ம ஃபுட்டுங்கிறது போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் குட்டிகளை பிரித்து ஒரு ஒரு 4 நாள் 5 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தாய் முயலை மறுபடியும் நான் மேட்டிங் விட்டுருவேனுங்க. ஆ சரிங்க மேடம். இப்போ வந்துட்டு நம்ம முயல்கள் வளர்த்திட்டு இருக்கிறோம், இதுக்கு ஏதாவது வேக்சினேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குமா? ஸோ முயல்கள் பொறுத்தளவு நம்ம வேக்சினேஷன் அப்படிங்கிறது இல்லைங்க சார். இடையில ஸ்னிஃபல்ஸ் அப்படின்னு ஒன்று இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது, அதை செலுத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் முயல்களுக்கு எதுவுமே தேவைங்கிறது இல்லைங்க. இப்போ மற்ற முயல்கள் மூலமாக நமக்கு எதுவும் பரவுறது நமக்கு பாதிப்புங்கிறது இல்லை. ஓகே. இன்னொன்று ரொம்ப சத்தம் போடுற அனிமல் கிடையாது, ரொம்ப காமாக அமைதியாக இருக்கிறவங்க தான் இவங்க. இவங்களால சத்தங்கிறதும் நமக்கு வராது, சுற்றுச்சூழல் பாதிப்புங்கிறதும் நமக்கு வராது. நம்ம கொடுக்குற ஃபீடு கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அந்த இடமும் ஸ்மெல் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கான தீவனம் கொடுக்கும்போது, சப்போஸ் நம்ம அந்த வெஜிடபிள் வேஸ்ட் கொடுக்குறாங்க சும்மா ஆசைக்கு வளர்த்துறேன் கிடைக்கிறது போடுறேங்கும் போது அந்த இடத்துல ஸ்மெல் இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக வாய்ப்பு இருக்குது. முயல்கள் பொறுத்தளவு அவங்க மூலமாக நமக்கு எதுவும் பரவாது. ஓகே. அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ங்கிறது எதுவுமே கிடையாதுங்க, நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்ளிமெண்ட்ரி வேணால் கொடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ அந்த சளி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது மட்டும்தான் மேக்ஸிமம் நம்மளோட ஷெட்டை வந்து க்ளீனாக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. க்ளீனாக வச்சிருந்தாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. காற்றோட்டம் இருக்கணும். ஓகே ஓகே. சுத்தியும் ஷெட்டை அடைச்சி வைக்காம ஓகே நல்ல காற்று ஃப்ளோ நல்லா இருந்தது அப்படின்னாவே எந்த ஒரு டிசீஸும் வராதுங்க. ஷெட்டு பொறுத்தளவு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டு நல்லா வச்சிட்டோன்னா காற்று ஃப்ளோ நல்லா வருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அடைச்சி வைக்கக்கூடாது, ஃபுல்லாக மெஸ்ஸு போட்டு நீங்கள் கீழே ஒரு வருஷம் கல் வச்சா போதும், அதையும் நம்ம ஹைட்டாக வைக்கணுங்கிறது இல்லை. ஒரு ஒரு வருஷம் மட்டும் கல் வச்சிங்க அப்படின்னாவே போதும், நம்ம சைடில் மெஸ்ஸு போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஓப்பனாகவே விட்டுறலாம். ஈஸ்ட் வெஸ்ட்டில் மட்டும் வெயில் அடிக்குது ரொம்ப தாக்கம் இருக்குன்னா மட்டும் நம்ம அந்த க்ரீன் நெட் அப்படிங்கிறது கட்டலாம். ஏன்னா என்னோடய ஷெட்டில் நல்லாவே இருக்கும். ஈஸ்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முயலுக்கே அடிக்கும் வெயில். வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் வரும். ஸோ அது ரொம்ப தாக்கம் இருக்குங்கிறதுனால தான் நான் ஈஸ்ட் வெஸ்ட்டில் மட்டும் க்ரீன் ஷெட்டு க்ரீன் நெட்டும் அதுவும் பாதிக்கும் மேலே தான் நான் போட்டிருக்கேன், அதாவது சின்ன சைஸில் தான் போட்டிருக்கேன். மற்றபடி தெக்கு வடக்கு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன், அந்த இடத்துல வெயில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஷெட்டு முடிகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நீட்டி விட்டுட்டோன்னா பெருசாக மழை வந்தாலும் டைரெக்டாக உள்ளே வராது. அனிமல்ஸ் மேலே டைரெக்டாக மழை தண்ணி படாமல் இருந்துட்டால் ஓகே, எவ்வளோ குளிர் சாரல்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஷெட்டு கீழே இறக்கும் போது கொஞ்சம் நீட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஷெட்டு அமைக்கிறோம் அப்படின்னாவே இது க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி முயல்களுக்கு க்ளீனாக வச்சுருந்தா தான் இதனுடைய அது வந்து நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார். நம்ம எப்படி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணிடுறோங்க, கூட்டி அள்ளிடுறோம் புழுக்கைகளை, அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கழுவி விட்டுறோம். நம்ம தள்ளி விடுற தண்ணியும் பார்த்திங்கன்னா டேங்கில் ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம், வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். போதும்னா அப்படியே டைரெக்டாக உள்ளே இறங்குற மாதிரி மழை நீர் தொட்டி மாதிரியும் நம்ம ஒரு செட் பண்ணி வச்சுருக்கோம், உள்ளேயும் போயிடும். புழுக்கையை எடுத்து தனியாக கொட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். நான் இங்கே க்ரீன் போட்டது அதுக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் வாங்கிக்கிறாங்க, அதாவது லெமன் தோட்டம் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் இந்த பூச்செடி வச்சுருக்கிறவங்க, அவங்களாம் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரியும் நமக்கு போயிட்டுருக்குங்க. ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் நம்ம ஒரு பண்ணை அமைச்சிட்டு வந்துட்டுருக்கோம்னா கண்டிப்பாக அது நம்ம ப்ராஃபிட்டு தான் எதிர்பார்ப்போம், எல்லோரும் அதை தான் பண்ணுவாங்க. இதில் நம்ம எப்படி சேல் பண்ணிகிட்ருக்கோங்க? சார், நான் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம முயல் வாங்கி வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு 2 மாதம் குட்டியே வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கி வளர்த்துறோம். ஓகே. அதை மேட்டிங் விடணும்னா 6 மாதம் ஆகணும், இல்லை அந்த 2.5 கிலோவுக்கு மேலே வரணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதுலேயே ஒரு 4 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் மேட்டிங் விடுறோம். மேட்டிங் விட்டு குட்டி போடணும், அப்போ ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஆகும், அப்போ 5.5 மாதம் கணக்கு வரும். அந்த குட்டி வளரணும், அதை வந்து ஒரு 4 மந்த்ஸில் தான் நம்ம வந்துட்டு சேல் பண்ணுறோம். ஓகே. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 10 ஒரு 1 இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளோட சேல்ஸை பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ அது வரைக்கும் நமக்கு எந்த இன்கமும் கிடையாது, நம்ம கையிலிருந்து தான் செலவு பண்ணிகிட்ருக்கணும். அதனால தான் மினிமமாக வாங்கி வளர்த்துங்கன்னு சொன்னது காரணம். நான் இதிலையே நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து எந்த அளவுக்கு போகும்போது நம்ம ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை லோன் எடுக்கிறதாகட்டும், இல்லை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் நம்ம இதிலையே புரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக. ஸோ அப்படி பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நமக்கு அது கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் ஒரு 10 மந்த்ஸ்லேருந்து தான் நமக்கு இன்கம்ங்கிறது வர ஆரம்பிக்கும். 10 மந்த்ஸில் உடனே நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது.
நம்ம மேட்டிங் விட்டு அதுலேருந்து எத்தனை குட்டி வந்தது, அதை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம், எத்தனை காப்பாற்றணும், அது எவ்வளோ வெயிட் இருக்குது, அதை பொறுத்து தான் நமக்கு இன்கம்ங்கிறது வரும். ஸோ நம்ம மேட்டிங் விட்டோம், குட்டி அது காப்பாற்றலை, கம்மியாக தான் இருக்குங்கும்போது அப்போ நமக்கு அந்த இன்கம் அப்படிங்கிறது கம்மியாக தான் ஆகும். ஸோ அடுத்த பேட்ச் நீங்கள் போகிறீங்க, அதுக்கு அடுத்த பேட்ச் போகிறீங்கங்கும்போது தான் உங்களுக்கு ரெகுலரான இன்கம்ங்கிறது கரெக்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. பொதுவாகவே கோழி ஆடு அந்த பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மீட்டு தேவை வந்து இப்போ பரவலாகவே இருக்குது. நல்ல அது பெருசாக ஒரு மார்க்கெட்டிங் தேவையில்லை, சேல்ஸும் பண்ணிடலாம். எந்த ஒரு கோழி பண்ணையாக இருக்கட்டும், ஆட்டு பண்ணையாக இருக்கட்டும். இப்போ அப்படியே நம்ம முயல் பண்ணைக்கு வரும்போது நம்ம ஃபார்மில் இறைச்சியாக தான் பெரும்பாலும் கொடுத்துட்ருக்கோம், வெளியே வேல்யூ ஆடோடும் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இறைச்சியாக பண்ணும்போது நாம் எப்படி கோழி ஆடுலேருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றி காட்ட முடியும்? இப்போ வந்துட்டு நம்ம கோழி ஆடு சாப்பிட்ற மாதிரியே முயல்கள் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த கறியை பற்றின பயன்கள் தெரிஞ்சவங்க இதை தேடியும் வாங்குறாங்க. நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டோம், இதோட சிறப்புகளை வெளியில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல சேல்ஸுங்கிறது இருக்கும். பொதுவாக ஒருத்தவங்க வந்து நாங்கள் இதை சமைக்க தெரியாது, சமைக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மற்றது சமைக்கிற மாதிரி தான் இதுன்னு அதுக்கான இதையும் நம்ம டிப்ஸும் கொடுத்துட்டோன்னா அவங்க சமைச்சிருவாங்க. அதனால தான் நான் சமைச்சு கொடுக்கவே ஆரம்பிச்சதுங்க. அந்த மாதிரி ஹெசிடேட் பண்ணுறவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க. கோழி ஆடு அந்த இறைச்சியில் இருக்கிறத விட நம்மளோட முயல் இறைச்சியில் புரதத்தோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் இது ஈஸியாக ஜீரணம் ஆயிரும், நம்மளோட ஜீரண மண்டலத்தை பாதிக்காது, குடல் பகுதி அப்படிங்கிறத. அதனால் குழந்தைங்கள்லேருந்து வயசு அதிகமான வரைக்கும் இதை சாப்பிட்லாம். ஏன்னா வயசாகிட்டாவே அவங்க வந்து நான்வெஜ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, காரணம் அது அசிடிட்டி உண்டு பண்ணிடும், இல்லைன்னா வந்து டைஜஸ்டன் ப்ராப்ளம் கொடுத்துரும். கண்டிப்பாக அப்படிங்கிறதுனால இதில் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் கன்சீவாக இருக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் ரிச்சு, அப்புறம் வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லா ஏஜ் பீப்புளும் இதை வந்து சாப்பிட்லாம். சரி மேடம், இப்போ நம்ம எப்படி சேல் பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம வந்துட்டு கறியாக தான் நான் கொடுத்துட்ருக்கேனுங்க. 90 டேஸ்லேருந்து 100 டேஸில் இருக்கிற குட்டி நம்ம வந்து முயலை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம், நம்மளே க்ளீன் பண்ணி பீஸ் போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம். ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஹோல் காக்கஸாக கேட்பாங்க, அதாவது நான் அந்த தந்தூரி மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த தோல் மட்டும் உரிச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, இறைச்சியாக கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து உப்பு கண்டம் வேணுங்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இறைச்சி எடுக்கும்போது கிடைக்கிற ரத்தத்தில் நம்ம ராபிட் பிளட் ஹேர் ஆயில், ஹேர் க்ரோத் ஆயில்ங்கிறது பண்ணுறோம், பெயின் ரிலீஃப் ஆயில்ங்கிறது பண்ணுறோம். ஓகே மேடம், இப்போ இந்த கொஸ்டின் ஹேர் ஆயிலும் காட்டி தான் இந்த கொஸ்டின் நம்ம கேட்குறோம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே பேசும் பொருளாக இருக்குது. அப்படி என்ன தான் இந்த ராபிட் ஹேர் ஆயிலில் இருக்குதுங்க? ஆக்சுவலாக ராபிட் பிளட் ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சிரும், அதுக்கு தேவையான எண்ணெய்ங்கிறது போடுறோம். ராபிட் பிளட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸாக தான் இதில் நம்ம சேர்த்துறோம். பியூராக ராபிட் பிளட்டு வச்சு யாரும் ஹேர் ஆயில் அப்படிங்கிறது பண்ணல, இதுவும் ஒரு இன்க்ரீடியன்ஸ். அதோட ஹெர்பல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ராபிட் பிளட்டில் என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சிஸ்டின் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடிக்கு தகுந்த மாதிரியான குரோமோசோம்ஸோட கவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால தான் நம்மளோட ஹேர் க்ரோத் ரீக்ரோத்துக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இந்த ஹேர் ஆயில் பொதுவாக ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னாவே உங்களோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இதில் ராபிட் பிளட்டும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு ஹேர் ஃபால்ங்கிறது உடனே வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால தான் உடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியறதுங்க. இந்த ராபிட் ஹேர் ஆயில்னாவே பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் க்ரோத்துக்கு மட்டும், அதாவது இருக்கிற ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோமா, புதிதாகவும் ஹேரும் நமக்கு க்ரோத் ஆகி வருங்களா? புதுசாகவும் நம்ம ஹேர் க்ரோத் ஆகி வருங்க. இப்போ நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு, அப்படிங்கும்போதே நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபால்ங்கிறது கண்ட்ரோல் ஆயிரும். அதுக்கடுத்து வளர்கிற ஹேர் ஆகட்டும் இல்லை இருக்கிற ஹேர் ஆகுது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அப்புறம் டேண்ட்ரஃபு, இந்த புழுவெட்டு, அந்த மாதிரி முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிடும். ஸோ க்ரோத்துங்கிறது இருக்கும், ஏற்கனவே நமக்கு இருக்கிற முடி ஸ்ட்ராங் ஆயிரும், ஹெல்த்தி ஆயிரும், வளர ஆரம்பிச்சிடும். ரீக்ரோத்து நமக்கு ஏற்கனவே இருந்திருக்கும், அதாவது வேர்க்கால்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல புதுசாகவும் நமக்கு முடி வளர ஆரம்பிச்சிடும். என்னோடய ஆயில் ஃபஸ்ட் நம்ம பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்து வேறு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். ஸோ 72 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரீக்ரோத்துங்கிறது நம்மளோட ஆயிலில் வந்திருக்கு, நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்டுங்கிறது நமக்கு வந்திருக்கு. 72 வரைக்கும் அந்த ஏஜ் பீப்புள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கிடைக்கும், அது வாங்கி அவங்க யூஸ் பண்ணும் இல்லையா, அதை சொல்கிறேனுங்க நான்.
ஓகே, கண்டிப்பாக அது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா இப்போது ரேபிட் ஹேர் ஆயிலுங்கும் போதுங்க ரேபிட்டோட பிளட்லேருந்து தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த பிளட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ரேபிட்டை பிளட்டை யூஸ் பண்ணுறோம், எந்த முறையில் ஆட் பண்ணுறோம் உள்ள? ரேபிட் பிளட்டை பொறுத்தளவு நம்ம பிளட் மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எண்ணெயில் கலக்கும் போது அது ரெட்டாக மாறுதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ரேபிட் பிளட்டுக்கு ஸ்மெல்லோ கலரோ கிடையாது. அதனால இந்த ஆயில் யூஸ் பண்ணா ஸ்மெல் வரும் அப்படிங்கறது இல்ல. அதோட நம்ம ஹெர்பல்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம் இல்லீங்களா, அதோட கலரும் அதோட ஸ்மெல்லும் தான் அதுல வரும். மத்தபடி நம்மளோட ரேபிட் பிளட்ங்கிறது அதுல இன்கிரீடியன்ட்ஸா இருக்கும். நம்ம வெண்குழலை முயல் பண்ண இல்லைங்க, எந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டும் பண்ணிட்டு இருக்கா சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. நம்ம ரேபிட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா முயல் கறி நம்ம சேல் பண்றோம், முயல் கறி சமைச்சும் கொடுக்குறோம், அப்புறம் முயல் கறி உப்பு கண்டமாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முயல் ரத்தத்தில் ஹேர் க்ரோத் ஆயில், அப்புறம் பெயின் ரிலீஃப் ஆயிலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மொத்தம் 4 ப்ராடக்ட் கிட்ட பண்ணிகிட்ருக்கீங்க. பொதுவாக ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக போகிறது யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபார்ம் ஆரம்பிச்சும் போது எவ்வளோ செலவாச்சுங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் முயல் வளர்க்குறீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஓகே எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், எத்தனை அனிமல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன முதலீடில் ஆரம்பிங்க. ஓகே, நான் இந்த முயல் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு இது வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம், இது ஒன்று தான் இன்கம் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ சைடில் தான் இதை பார்த்துட்டு இருந்தேங்கும் போது எனக்கு இதுலேருந்து தான் இன்கம் வரணுங்கிறது வரல. ஸோ பண்ணும்போதே நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஷெட்டெல்லாம் போட்டு கேஜெல்லாம் போட்டு பண்ணேன். அப்போவே எனக்கு வந்து 7-8 லட்சம் வரைக்கும் எனக்கு செலவாச்சு. ஸோ இதில் முக்கியமாக இதிலருந்து தான் எனக்கு இன்கம் அப்படிங்கிறது இல்லாத நிலமையில தான் நான் இதை ஆரம்பிச்சதுங்க. ஓகே ஓகே, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் டைம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கும்போது இந்த ஷெட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்கேன், அதை விட இது செலவு எனக்கு அதிகம் தான் ஆச்சு. இதெல்லாமே செலவுங்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே ஓகே, இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் ஷெட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னோம் அப்படின்னா புதுசாக வர்றவங்க இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கத்தில் அவங்க இருக்கலாம். அதனால் சின்ன லெவலில் நீங்கள் பண்ணலாம். இந்த கேஜ் தான் போடணும், இந்த மாதிரி ஷெட்டு தான் போடணுங்கிறது இல்லை, உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன லெவலில் அதாவது குறைந்த முதலீட்டில் நீங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை பற்றின நீங்கள் நேர்த்தியெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் பெருசாக நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். சூப்பருங்க. ஓகே மேடம், இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக தெளிவாக முயல் வளர்ப்பு பற்றி சொல்லுவீங்க. மேன்மேலும் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். உங்களுடைய பிஸி ஷெடியூலில் நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேடம். Thank you, sir. Thank you.